ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய ஆறுகள். இந்திய ஆறுகளோட பிறப்பிடம், கலக்கும் இடம், அதோட துணையாறுகள். துணையாறுகளை வந்து நம்ம ஷார்ட்கட்ஸோடு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆறுகள் எங்கெங்கேருந்து உருவாகுது அப்படின்றத விஷுவலாக ஒரு டைம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்திய ஆறுகளை வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள்னு சொல்லி பிரிப்பாங்க. இமயமலை ஆறுகளில் முக்கியமான ஆறுகள் என்னென்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இதுதான் இமயமலையிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகளில் முக்கியமான ஆறுகள். இமயமலையிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகளில் மிக நீளமான ஆறு அப்படின்னு கேட்டால் அது பிரம்மபுத்திரா. இமயமலைகளிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகளில் மிக நீளமான ஆறு பிரம்மபுத்திரா. இந்தியாவில் மிக நீளமான ஆறுனா அது கங்கை. இந்தியாவில் மிக நீளமான ஆறுனா கங்கை. இமயமலைகளிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகளில் மிக நீளமான ஆறுனா அது பிரம்மபுத்திரா. இந்த இமயமலை ஆறுகளை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வற்றாத நதிகள் அல்லது ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சிந்துவும் பிரம்மபுத்திராவும் எங்கேன்னா கைலாஸ் மலைத்தொடரில் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மானோசரோவர் ஏரி, அந்த ஏரியிலேருந்து உருவாகுது. அது இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக வந்து கங்கையும் யமுனையும் இந்த இடத்துல உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து உருவாகுது. கங்கோத்ரி, யமுனோத்ரி அப்படின்ற இடத்துலேருந்து உருவாகுது. எப்போவுமே இமயமலையிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் அல்லது வட இந்திய ஆறுகள்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே 2000, 1000 அந்த 3000 அந்த ரேஞ்சில் தான் வந்து அதோடய நீளம் இருக்கும். அது எப்போவுமே நீளமான ஆறுகள். ஆனால் தீபகற்ப ஆறுகள் எப்போவுமே 800 to 1200 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தீபகற்ப ஆறுகள். தீபகற்ப ஆறுகளில் மிக நீளமான ஆறு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கோதாவரி. இந்தியாவிலேயே மிக நீளமான ஆறு கங்கை. தீபகற்ப ஆறுகளில் மிக நீளமான ஆறு கோதாவரி. அது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே கர்நாடகாவில் உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவும் அதே இடத்துல தான், அதே கர்நாடகாவிலிருந்து தான் உற்பத்தி ஆகக்கூடியது. மகாநதி, மகாநதி, தபதி, நர்மதை, இந்த ஆறுகள்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா இங்கே மத்திய பிரதேசத்துலேருந்து உருவாகுது. மத்திய பிரதேசத்துலேருந்து நர்மதை, தபதி, மாஹி, மகாநதி, இது எல்லாமே மத்திய பிரதேசத்துலேருந்து உருவாகுது. அடுத்து தென்னிந்திய ஆறுகளில் முக்கியமான ஆறுன்னு சொல்லக்கூடிய பொன்னாறு, காவிரி, வைகை, அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அதில் காவிரி வந்து, காவிரி, பொன்னாறு, இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா கர்நாடகாவிலேருந்து உருவாகுது. தென்னிந்தியாவில் மிக நீளமான ஆறுனா அது காவிரி. மறுபடியும் சொல்கிறேன், இமயமலைகளிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகளில் மிக நீளமான ஆறு பிரம்மபுத்திரா. இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளில் மிக நீளமான ஆறு கங்கை. தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளில் மிக நீளமான ஆறு கோதாவரி. தென்னிந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளில் மிக நீளமான ஆறு காவிரி. மேலே அதுக்கு மேற்கொண்டு எதை என்னெல்லாம் கேட்பாங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த சைடு தானே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள்லாம் என்னென்ன அப்படின்னா காவிரி, கோதாவரி, கிருஷ்ணா, தாமிரபரணி. இந்த ஆறுகள்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள். இப்போ நம்ம அதோட இப்போ பார்த்த ஆறுகளோட பிறப்பிடம், கலக்குமிடம், துணை ஆறுகளை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கங்கை. கங்கை தான் என்னன்னு சொன்னோம், இந்தியாவிலேயே மிக நீளமான ஆறு. அதோட மொத்த நீளம் 2525 kilometers, 2525. அது எங்கே பிறக்குதுன்னு பார்த்தோம், கங்கோத்ரி. கங்கை, கங்கோத்ரி உத்தரகாண்டில் பிறக்குது. கலக்கும் இடம் வந்து வங்காள விரிகுடா. இதில் சிந்து, நர்மதை, தபதி, மாஹி, இந்த நதிகள்லாம் எங்கே கலக்குன்னா அரபிக்கடலில் கலக்கும். சிந்து, நர்மதை, தபதி, மாஹி, இதெல்லாம் எங்கே கலக்கும், அரபிக்கடலில் கலக்கும். மீதி இருக்க எல்லா ஆறுகளுமே வங்காள விரிகுடாவில் தான் கலக்கும். ஃபஸ்ட்டு இந்த கங்கையோட துணை ஆறுகளை பற்றி பார்ப்போம். கங்கையோட துணை ஆறுகள்லாம் என்னென்னா கோமதி, முறையு, காக்ரா, காண்டக், யமுனை, சோன், சாரதா, கோசி, சம்பல். கோமதி, முறையு, காக்ரா, காண்டக், யமுனை, சோன், சாரதா, கோசி, சம்பல். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கங்கா, கோமதி, யமுனா, சாரதா நால்வரையும் கோசியும் சோனுவும் காண்டாக்கி சாம்பல் தின்ன வைப்பதை முறையு காக்கிறான். கங்கா, கோமதி, யமுனா, சாரதா நால்வரையும் கோசியும் சோனுவும் காண்டாக்கி சாம்பல் தின்ன வைப்பதை முறையு காக்கிறான் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்ஸில் படிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிந்து.
சிந்துவோட மொத்த நீளம் வந்து 2550, அதில் 709 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாயக்கூடியது. இது பிறக்கும் இடம் வந்து கைலாஸ் மானோசரோவர் ஏரி. சிந்துவும் பிரம்மபுத்திராவும் எங்கே பிறக்குதுன்னு பார்த்தோம், கைலாஸ் மலைத்தொடர் கீழே இருக்கக்கூடிய மானோசரோவர் ஏரியில் பிறக்குதுன்னு பார்த்தோமா, அதுதான். இது எங்கே கலக்குது, அரபிக்கடலில் கலக்குது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில்லார் அப்படின்ற இடம் வழியாக அரபிக்கடலில் போய் கலக்குது. இதோட துணையார்கள் என்னென்னா, ஜீலம், ராவி, சட்லஸ், பியாஸ், செனாஃப். ஜீலம், ராவி, சட்லஸ், பியாஸ், செனாஃப். இதில் செனாஃப் வந்து சிந்துவின் மிகப்பெரிய துணையாறு. செனாஃப் வந்து சிந்துவின் மிகப்பெரிய துணையாறு. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, சிந்துவின் நீல சட்டையை செனாஃப் ரவி பிச்சிட்டான், சிந்துவின் நீல சட்டையை செனாஃப் ரவி பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆறு வந்து யமுனை. யமுனையோட மொத்த நீளம் வந்து 1370. இது எங்கே பிறக்குதுன்னா, யமுனோத்ரி. இதுவும் உத்தரகண்டில் தான், கங்கை கங்கோத்ரி, யமுனை யமுனோத்ரி. எங்கே கலக்குது அப்படின்னா, வங்காள விரிகுடாவில் கலக்குது. இதோட துணையாறுகள் என்னென்னா, கங்கையின் துணையாறு, அதுக்கப்புறம் பெட்வாறு, கென் ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யமுனா பேட்டா வாங்கி கென்யாவுக்கு கங்காவோட போனா, யமுனா பேட்டா வாங்கி கென்யாவுக்கு கங்காவோட போனா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆறு வந்து பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா வந்து இமயமலைகள்லேருந்து உருவாகக்கூடிய ஆறுகளில் மிக நீளமான ஆறு, இந்தியாவில் ஆழமான ஆறு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பிரம்மபுத்திரா. இதோட மொத்த நீளம் வந்து 3900, அதில் 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாயக்கூடியது. இது எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம், அதே மானவசரோவர் ஏரியில் தான் இருந்து தான் உற்பத்தி ஆகுது, சிந்துவும் பிரம்மபுத்திராவும். எங்கே கலக்குது, வங்காள விரிகுடாவில் கலக்குது. இதோட துணையாறுகள் என்னென்னா, திஸ்டா, மனோஸ், பராக், சுபன்ஸ்ரீ. திஸ்டா, மனோஸ், பராக், சுபன்ஸ்ரீ. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, பிரம்மபுத்திராவுக்கு திஷ்டி சுற்றுறது மனோஸை, சுபன்ஸ்ரீ பராக் பார்க்குறா. பிரம்மபுத்திராவுக்கு திஷ்டி சுற்றுற மனோசை, சுபன்ஸ்ரீ பராக் பார்க்குறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காவிரி. காவிரியை வந்து இந்திய கங்கை, வேற என்ன பார்த்தோம், காவிரி வந்து தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய ஆறுகளில் மிக நீளமான ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இதோட இன்னொரு பேர் தான் என்னது, இந்திய கங்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து இதோட நீளம் வந்து 800 கிலோமீட்டர். எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, குடகுமலை, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குடகுமலையிலேருந்து உற்பத்தி ஆகுது. இது எங்கே கலக்குது, வங்காள விரிகுடா, பூம்புகார்ன்ற இடத்துல கலக்குது. இதோட துணையாறுகள் என்னென்னா, பவானி, நொய்யல், கபினி, அமராவதி. பவானி, நொய்யல், கபினி, அமராவதி. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, காவிரி அமராவதியும் பவானியும் நொய் நொய்னு பேசுகிறத கவனிச்சா. காவிரி அமராவதியும் பவானியும் நொய் நொய்னு பேசுகிறத கவனிச்சா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆறு வந்து கோதாவரி. அதை வந்து விருத்தங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட மொத்த நீளம் 1465 கிலோமீட்டர். இது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, நாதிக்குன்றுகள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நாதிக்குன்றுகள்லேருந்து உருவாகுது. எங்கே கலக்குது அப்படின்னா, வங்காள விரிகுடாவில் கலக்குது. இதோட துணையாறுகள் என்னென்னா, பூர்ணா, பைன் கங்கா அல்லது பெண் கங்கா, தால், பிரணீதா, இந்திராவதி, சலாமி அல்லது சாலாமி. பூர்ணா, பைன் கங்கா, தால், பிரணீதா, இந்திராவதி, சலாமி. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, கோதாவரி இந்திராவதியோட தாலில் பிரியாணி சால்னா பூர்ணாவையும் கொட்டினதால் ஃபைன் கட்டினா. கோதாவரி இந்திராவதியோட தாலில் பிரியாணி சால்னா பூராவும் கொட்டினதால் ஃபைன் கட்டினா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிருஷ்ணா. கிருஷ்ணாவோட மொத்த நீளம் வந்து 1400 கிலோமீட்டர். இது எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, மகாபலேஸ்வர் மலை. அது எங்கே இருக்குது, கர்நாடகாவில் தான் அதுவும் இருக்குது. இது எங்கே கலக்குது அப்படின்னா, வங்காள விரிகுடா, ஹிமாச்சலா தேவி அப்படின்ற இடத்துல வந்து கலக்குது. இதோட துணையாறுகள் என்னென்னா, கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவா ஆறு. கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவா ஆறு. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, கிருஷ்ணா தூங்கு மூஞ்சி பீமாவுக்கு பெட்கொயா கொடுத்தான். கிருஷ்ணா தூங்கு மூஞ்சி பீமாவுக்கு பெட்கொயா கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது நர்மதை. நர்மதை வந்து பழமையானது, இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளில் பழமையானது. நீளமானது கங்கை, ஆழமானது பிரம்மபுத்திரா, பழமையானது நர்மதை. இதோட மொத்த நீளம் வந்து 1312. இது எங்கே உற்பத்தியாகுது? அமர்கண்டாக் மலை, அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமர்கண்டாக் மலை அப்படின்றதுலேருந்து உற்பத்தியாகுது. எங்கே கலக்குது? அரபிக்கடலில் கலக்குது, காம்பேன்ற இடத்துல. இதோட துணையாறுகள் என்னென்னா பர்னா, ஹெலூன், ஜெரன், பஞ்சா, தூதி, சக்கார், டாவா, கோலார். பர்னா, ஹலூன், ஜெரன், பஞ்சா, தூதி, சக்கார், டாவா, கோலார். இதை வந்து நர்மதையும் ஜெரனும் சக்கார் கோலார் பண்ணின பலூனுக்கு பஞ்சா தூவி டாடா கட்டினாங்க. நர்மதையும் ஜெரனும் சக்கார் கோலார் பண்ணின பலூனுக்கு பஞ்சா தூவி டாடா கட்டினாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தபதி. தபதியோட மொத்த நீளம் வந்து 724 கிலோமீட்டர். அது எங்கே உருவாகுது அப்படின்னா பெட்டூல் முல்டாய். அது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அது எங்கே கலக்குதுன்னா அரபிக்கடல், காம்பே அப்படின்ற இடத்துல கலக்குது. இதோட துணையாறுகள் என்னென்ன? வாகி, கோமை, அர்ணாவதி, அனர், போரி நதி, பஞ்சாரா. வாகி, கோதுமை, அர்ணாவதி, அனர், போரி நதி, பஞ்சாரா. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? தபதி என்ன? ராகி கோதுமையில் அர்ணாவதிக்காக பூரி செஞ்சாங்க. தபதி என்ன? ராகி கோதுமையில் அர்ணாவதிக்காக பூரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகாநதி. அதோட மொத்த நீளம் வந்து 851. அதோட மொத்த நீளம் 851. அது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா அமர்கண்டாக், ராய்ப்பூர். அதுவும் இங்கே தான் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது, அமர்கண்டாக், ராய்ப்பூர். அது எங்கே கலக்குது அப்படின்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது. அதோட துணையாறுகள் என்னென்ன? சீநாத், டெலன், சித்ரட்லா, சிந்தூர், கெங்குட்டி, நன். சீநாத், டெலன், சித்ரட்லா, சிந்தூர், கெங்குட்டி, நன். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? மகாசீநாத் டென்குட்டியோட சித்திரையில் சிந்தூருக்கு போனான். மகாசீநாத் டென்குட்டியோட சித்திரையில் சிந்தூருக்கு போனான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன? வைகை. வைகையோட மொத்த நீளம் 258. வைகையோட மொத்த நீளம் 258. இது எங்கே உற்பத்தி ஆகுது? வரச நாடு. அது இங்கே இருக்குது, தேனியில் இருக்கக்கூடிய வரச நாட்டில் உற்பத்தி ஆகுது. எங்கே கலக்குது அப்படின்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது. அதோட துணையாறுகள் என்னென்ன? மஞ்சள் ஆறு, வராக நதி. இது ஈஸியாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும், மஞ்சளாறு, வராக நதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாமிரபரணி. தாமிரபரணியோட மொத்த நீளம் எவ்வளோ? 228. தென்னிந்தியாறுகள் எப்போவுமே சின்ன ஆறுகளாக தானே, நீளம் குறைவாக தானே இருக்கும், அதனால தான் 200 அந்த சம்திங்லேயே இருக்குது. தாமிரபரணியோட மொத்த நீளம் 228. எங்கே உற்பத்தி ஆகுது? பொதிகை மலையில் உற்பத்தி ஆகுது. அது அகத்தியர் மலைன்னு சொல்லுவோம்ல, அந்த பொதிகை மலையிலேருந்து உற்பத்தி ஆகுது. எங்கே கலக்குது அப்படின்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது. இதோட துணையாறுகள் என்னென்னா கரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனாநதி, பச்சையாறு, சிற்றாறு. கரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனாநதி, பச்சையாறு, சிற்றாறு. இதை எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்? தாமிரக்கரை கடனாக வாங்கின மணிமுத்தில் சேர்ந்துருச்சு. தாமிரக்கரை கடனாக வாங்கின மணிமுத்தில் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னது? பாலாறு. பாலாரோட மொத்த நீளம் எவ்வளவு? 348. பாலாரோட மொத்த நீளம் எவ்வளோ? 348. அதில் தமிழ்நாட்டில் பாயக்கூடிய நீளம் வந்து 222. தமிழ்நாட்டில் பாயக்கூடியது 222. 222. இதோட பிறப்பிடம் தலகவரா. தலகவரான்றது எங்கே இருக்குது? அதுவும் கர்நாடகாவில் தான் இருக்குது. அப்போ எதது? காவிரியும் கர்நாடகாவில் தான் உற்பத்தி ஆகுது, தலகவராவும் கர்நாடகாவில் தான் உற்பத்தி ஆகுது. எங்கே கலக்குது அப்படின்னா அதுவும் வங்காள விரிகுடாவில் தான் கலக்குது, கூவத்தூர்ன்ற இடத்துல. இதோட துணையாறுகள் என்னென்னா பொன்னி, கவுண்டனியா, மலட்டாறு, செய்யாறு. பொன்னி, கவுண்டனியா, மலட்டாறு, செய்யாறு. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா பாலா செய்த கவுனை பொன்னி மாட்டுறா.
இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது